गैस वेलकम बैक टू आवर चैनल वीडियो नहीं पाकपोना मेगा ऑफर नम्बर सब्सक्राइबर्स यारों को मुड़ा और ऑफर 10% 20% 50% 15 नाले की वांगर फुट के फ्लैट 50% डिस्काउंट अद निकल 50% इवेंटा पीजा दाँकानूंग பிரியாணியும் கொடுப்போம் பரோட்டாவும் கொடுப்போம் வெஜ் லவர்ஸ்க்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கொடுப்போம் வெஜ் கிரேவிஸும் கொடுப்போம் அது இல்லாமல் மில்க் ஷேக்ஸ் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி அட்டகாசம் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து அண்ட் மெயின் பாயிண்ட் வந்து இந்த 50% ஆஃபர் நீங்கள் நேரில் வந்து வாங்கினா மட்டும்தான் ஃப்ளாட் 50% ஆஃபர் பேக்கிங் சார்ஜஸும் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியாஸ் இருக்குது கிராஸ்கட் ரோட்டில் அதை தாண்டினோன்னே மேலே சைட் டிஷ் கம்பெனின்னு இருக்குது ஸோ அவங்களோட மெனு லிங்க் வந்து ஃபுல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலான மெனு வந்துடும் அண்ட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலையும் இருக்குது அதுக்கு வந்து உங்களுக்கு அங்கே என்ன ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த ஆப்பில் அந்த ஆஃபர் வரும் நீங்கள் நேரில் வாங்க 50% 15 நாளைக்கு போட்டு வெளுத்து கட்டுங்க கரெக்டாக 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அட்டகாசமான வீடியோவாக இருக்க போகுது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ஃபீஸ்ட்டு அண்டு டைட்டிலே பார்த்துருப்பீங்க 50% டிஸ்கவுண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபுட் காமிக்கலான்ட்டு அப்புறம் பக்கத்தில் வந்துருங்க என்னென்னு சொல்லிடலாம் நம்ம மக்களை கொஞ்சம் டெம்ப் பண்ணி விடலாம் ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி காம்போ சிக்கன் பிரியாணி வித் சைடு முட்டை இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இது பரோட்டா காம்போ 1, 2, 3 பரோட்டா சிக்கன் சைடு கிரேவி இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக சைட் டிஷ்ஷு இப்போ சாட்டர்டே நைட் நீங்கள் பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடுக்காக இப்போ நாங்கள் சிக்கன்ஸ் இது வாங்கினோம் ஸோ அதில் வந்து 2 சிக்கன் ஸ்டார்டர் வரும் ஒரு சிக்கன் சாட்டே வரும் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரூட்ஸு இந்த கடலை கடலை மிட்டாய் முட்டை எல்லாமே வந்துடும் ஸோ இது வந்து அவங்களோட அந்த ஸ்பெஷல் முட்டை ஃப்ரை பண்ண பிரியாணி ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் இவங்க காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தமிச்சாங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஆடியன்ஸுக்கு இது வந்து சிக்கன் சிக்னேச்சர் பார்க்க பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது இந்த டிஷ்ஷு ஸோ இது வந்து இவங்களோட ரொம்ப சிக்னேச்சரான டிஷ்ஷு அப்புறம் நம்ம வெஜ் லவர்ஸ் வந்துக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு கீ ரைஸு சப்பாத்தி ஒரு மஞ்சூரி ஒரு செமி கிரேவி ஒரு தால் இதோட ப்ரைஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ சில பேர் சாட்டர்டே நைட் பார்ட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காக்டெயில் மிக்ஸ் எங்கேயுமே இது வரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதோட பேர் வந்து விஸ்கி சோர் ஸோ இப்போ நான் ஆல்கஹாலிக் இது ட்ரிங்க்கு ஸோ நீங்கள் இது காக்டெயிலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்திங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் ஸோ நம்ம செல்லக்குட்டி வீட்டில் பையன் இருக்கான் அவனுக்காக வாங்கியிருக்கோம் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற பிரியாணி வித் சைடு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்ட் மெயின் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா சூப்பரான பேக்கிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட டிஷ்யூ ஏகப்பட்ட ஸ்பூன் இருக்குது பிரியாணி வந்து கையில் சாப்பிட்ணும் இப்போ பிரியாணி வந்து ஒரு வாய் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா இவங்ககிட்ட பிரியாணி நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு அது தெரியாது செம டேஸ்டியான பிரியாணி பிரியாணி பற்றி சொல்லணும்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல காரசாரமாக அந்த ஒரு மசாலாவோட ஃப்ளேவரு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அதில் கொடுத்துருக்கிற சைடு இதுதான் வந்து சிக்கன் சைடு அதில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணோன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கருவேப்பிலெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப இது பண்ணாமல் டக்குன்னு இந்த வாய் அப்படி போட்டு சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி போகுது அண்ட் இவங்க போட்டிருக்க மசாலா வந்து சாம ஸ்பெஷல் நல்ல ஒரு ஸ்பைசியான ஃப்ளேவர் நல்ல டேங்கியான ஃப்ளேவரு பிரியாணி வாங்குங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க
திருப்பி திருப்பி சாப்பிட தோணும். சப்போஸ் நீங்க வெறும் பிரியாணி வாங்கினோம்னாலுமே நீங்க வெறும் பிரியாணி வாங்கிக்கலாம், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த எக் பிரியாணி இவங்க அதில் வந்து ஸ்பெஷலு, முட்டை ஃப்ரைட் பண்ண பிரியாணி. ஸோ ஒரு கில்மா பிரியாணி ஸ்டைலில் பிரியாணியே அசத்திட்டாங்க. இது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. மெயின் ஸ்பெஷல் என்னென்னா, அந்த எக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு சூப்பராக வதக்கியிருக்காங்க. உங்களுக்கு வெறும் பிரியாணி வேணாலும் நீங்கள் வெறும் பிரியாணி வாங்கிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரியாணி வேணாலும் ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிக்கலாம். மஸ்ட் ட்ரை, என்ன கேட்டிங்கன்னா பிரியாணியே மஸ்ட் ட்ரை. ஸோ ப்ரோ நெக்ஸ்ட் எது போயிடலாம் ப்ரோ? வெஜ்ஜு. நம்ம வெஜ் லவர்ஸை கொஞ்சம் திருப்தி படுத்திடலாம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பூன் தேவைப்படும். என்னென்னா இந்த கீ ரைஸு. ஸோ கீ ரைஸ்க்கு வந்து எனக்கு இந்த தால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கீ ரைஸ் அண்ட் தாலை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வாய் போடுவோமா? தால் வந்து செம டேஸ்டியாக இருக்குது. நார்மலாக கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிச்னஸ் நிறைய இடத்துல கம்மியாக இருக்கும். இவங்க வந்து ரிச்னஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக என்ன பண்ணுவோன்னா, கீ ரைஸில் ஒரு மஞ்சூரி இருக்குது. ஸோ கீ ரைஸில் ஒரு மஞ்சூரி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் ஹோட்டல்லையே இந்த மாதிரி மஞ்சூரி கொடுப்பாங்களான்னு தெரியல. நல்ல ஒரு சைனீஸ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஷ்ரூம் மசாலா, இந்த வெஜ் காம்போவில் வருது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, இந்த சப்பாத்தி கூட இந்த மஷ்ரூம் மசாலாவை எடுத்துகிட்டு, ஸோ நார்மலாக ஏதோ ஒரு வெஜ் கிரேவி வரும், மஷ்ரூம் தான் வருங்கிறது கிடையாது. மசாலா சூப்பராக இருக்குது அண்ட் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. வெஜ் லவர்ஸ் வந்து இந்த காம்போ மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே நிறையா ஃப்ரைட் ரைஸ் காம்போஸ் இருக்குது. என்னோடய பர்சனல் சாய்ஸ் இந்த காம்போ. சிக்கன் சிக்னேச்சர் டப்பா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. அண்ட் நம்ம ஊரில் இந்த டிஷ்ஷு யாரும் ட்ரை பண்ணது கிடையாது. என்ன பண்ணுவோன்னா அப்படியே சிக்கன் எடுத்துகிட்டு செம டேஸ்டியாக இருக்குது. அந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேலே வந்து நல்ல கிறிஸ்பி ஃப்ரைடு அண்ட் நல்ல ஒரு டேங்கினஸ் உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ட்ரூல் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மூணு பரோட்டா வித் சிக்கன் கிரேவி அண்ட் சைடு காம்போ. ஸோ இதுதான் நல்ல பரோட்டா, ஃப்ளேக்கியான பரோட்டா. மூணு வாங்கினா ஒரு ஆள் வெளுத்து கட்டலாம். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவியில் அப்படியே முக்கி எடுத்துடலாம். இந்த வாட்டி இலைக்கு வேலை இல்லாமல் போச்சு, நல்லது ஒரு விதத்தில். கிரேவி நல்லாயிருக்கு, நல்ல சுருக்குன்னு இருக்குது. கண்டிப்பாக பரோட்டாவுக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். ஆனால் என்னென்னா எனக்கு இன்னொரு ஒரு ஃபீல் என்னென்னா, இந்த சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ சைடில் ஓட சிக்கன் எடுத்துகிட்டு இந்த கிரேவியில் டிப் பண்ணி. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆனியனெல்லாம் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பரோட்டாக்கும் சூப்பராக போகுது. பரோட்டாக்கு இந்த கிரேவி நல்லா சுருக்குன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஒரு டிஷ்ஷு. பார்ட்டின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைட்ஸு சலாட்ஸு அந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வீக்கெண்ட் பார்ட்டி மூடு இருக்குன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டு இந்த சைடை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு மேலே நான் வந்து வெட்ட வெளிச்சமாக சொல்ல விரும்பல. ஸோ இதில் என்னென்ன வரும்னா, ஒரு ரெண்டு ஸ்டார்ட்ரு, முட்டை, சிக்கன் சாட்டே, கடலை மிட்டாய், பீனட்டு, பச்சைப்பயிறு, ஃப்ரூட்ஸு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு ரெண்டு டிஷ்ஷு மட்டும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வளவளன்னு பண்ணாமல் இவங்க கொடுத்துருக்குற அந்த சிக்கன் மஞ்சூரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே எடுத்துகிட்டு தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னான்னு தெரில. சிக்கன் சாட்டே, இது ஒரு கைண்ட் ஆஃப் தாய்லாண்ட் டிஷ்ஷு. ஆமாம், இந்த ஐட்டம் ஒன்று விஸ்கி சோர். பேர்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க எது கூட மிக்ஸ் காக்டெயில் மிக்ஸ் பண்ணணும்ன்ட்டு. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. அப்புறம் வந்து இந்த சேனலும் வந்து ஏ ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ இவங்களோட கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னாங்க. தரேன் தம்பி தரேன், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்.
ஸோ ப்ரௌனி எடுத்து ஐஸ்கிரீமில் ட்ரிப் பண்ணி ஐஸ்கிரீம் உருகிருச்சு. தரமான ப்ரௌனி எவ்வளோ வேணாலும் உள்ளார போகும். ஸோ ரொம்ப மிகப்படுத்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஃபுட்டு அந்த குவாலிட்டியில் இருக்குது. நிறைய பேத்துக்கு கேமரா அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, வாங்கி அனுபவிச்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் தெரியும். ஷேக் பிஃபோர் யூ ட்ரிங்க்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து செர்லாக் மில்க் ஷேக். என்ன பண்ணோன்னா ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா ஷேக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஜூஸ் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். பையனுக்கு சின்ன வயசில் அந்த செர்லாக் கொடுத்த ஞாபகம் வருது, அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு லஞ்ச் முடித்தோம், சூப்பரான ஒரு லஞ்ச் முடித்தோம். காம்போஸ் பற்றி சொல்லணுன்னா, நம்ம மக்களுக்கு பிடிச்ச பிரியாணி காம்போ பற்றி வருவோம். அட்டகாசமான பிரியாணி, சாப்பிட சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது கொடுத்துருக்குற சைடும் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து அந்த முட்டை ஃப்ரைட் பிரியாணி, அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணின்னு மென்ஷன் ஆயிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கில்மா பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. அண்ட் நல்லாவே யூனிக்காக இருந்தது. அண்ட் இவங்களுக்கு நார்மலாக பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே யூனிக் ஆகிடும். அப்புறம் சிக்கன் சிக்னேச்சர், அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும் போது அது வந்து ஒரு ஃப்ரைடு சிக்கன் மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்ல கிறிஸ்பியாகவும் பண்ணியிருந்தாங்க. மேலே போட்டிருக்கிற அந்த மசாலா வந்து சூப்பராக இருந்தது, தூண்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் கூட மயனீஸ் வேறு கொடுக்குறாங்க, வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொர்க்கந்தான். அதுக்கப்புறம் பரோட்டா காம்போ, நல்ல ஒரு பரோட்டா காம்போ, மூணு பரோட்டா வித் கிரேவி வித் சைட் டிஷ், சமடில். வெஜ் லவர்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் காம்போ நாங்கள் பார்த்தோம், கீ ரைஸு சப்பாத்தி ஒரு சைடு ஒரு கிரேவி, நாலுமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் காம்போஸும் இருக்குது, அதுவும் வந்து அட்டகாசமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அது வந்து நான் ஒரு வாய்ட் டேஸ்ட் பண்ணேன், பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டேன் முடிச்சிட்டான். கடைசியில் ப்ரௌனி வந்து ஐஸ்கிரீம் இல்லாமல் தான் சாப்பிட்டோம், அண்ட் செம டேஸ்ட்டாக இருந்தது. மில்க் ஷேக், மில்க் ஷேக்கில் வந்து செர்லாக் மில்க் ஷேக் வந்து அப்படியே நீங்கள் சின்ன வயசில் செர்லாக் சாப்பிட்டுருந்தீங்களோ அந்த ஃப்ளேவரில் இருந்தது. அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அது வந்து சூப்பராக இருந்தது. நம்மளை மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுறவங்களுக்காக ஒரு சூப்பர் காம்போ. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டர் காம்போ, எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு ஒரே பிளாட்டரில், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஸ்கி சோர்னு சொல்லிட்டு ஒன்று, நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கு, அது காக்டெயில் மிக்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணும்போது ஒரு ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் அந்த காம்போ. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மெயின் வந்து 50% ஆஃப், எது வாங்கினீங்கனாலுமே 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 50% எக்ஸாக்டாக 50% ஃப்ளாட் 50% டேக்ஸும், இது மட்டும் பேக்கிங் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 ரூபா பிரியாணி இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 200 ரூபா பிரியாணி இருக்குன்னா 100 ரூபா பிரியாணி ப்ளஸ் பேக்கிங் சார்ஜோ 10-15 ரூபா வரும். இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக அவைல் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறது சொல்லுங்கள். மிஸ் பண்ணக்கூடாத டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் சிக்னேச்சர், வெஜ் காம்போ, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது ஆஃபர் கொடுக்க முடிஞ்சால் விரைவில் வரும், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பை பை.